நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் எவ்வளவோ நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்குமே தனி சிறப்பும் தனி வரலாறுமே இருக்கும். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாடு பேர் தான் நமீபியா. இந்த ஒரு நமீபியானது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. மக்கள் தொகையில் 142வது இடத்துல இந்த ஒரு நாடு இருக்குது. 1992 வருடம் இந்த ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. அப்போலேருந்து இன்னை வரலுமே குடியரசு ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. நமீபியா பற்றியான இன்னும் நிறைய தகவல்களை வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் திவா. உலகத்தில் மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பதிலானது சகாரா பாலைவனம். இந்த ஒரு பாலைவனமானது 7 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மிக பழமை வாய்ந்த பாலைவனம் எதுன்னு கேட்டால் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதோட பேர் என்னென்னா நமீபி. இந்த ஒரு பாலைவனமானது நமீபியில் தான் இருக்குது. இந்த ஒரு பாலைவனமானது 55-80 மில்லியன் வருடங்கள் பழமை வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாலைவனத்தில் 0.02 மில்லிமீட்டர் பர் இயர் தான் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அரிதாக தான் நம்மளால் ஏதாவது மிளங்குகள் மரங்களையே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இங்க அழகான மலைகளும் இருக்கு. அதே போல 142வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கொண்ட நமீபியா 24 மில்லியன் பீப்புள்ஸ் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. 30 லாங்குவேஜ் இவங்களால பேச முடியும்னு சொல்றாங்க. 11 இவங்களுடைய பூர்வீகம். இந்த 30 லாங்குவேஜ்ல இங்கிலீஷும் ஒன்று. இதை 3% மக்கள் மட்டும் தான் பேசுறாங்க. குஷிவாம்போ அப்படின்ற இந்த ஒரு மொழி தான் அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. பொதுவாக ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு ஏதாவது விண்கல் அரிதாக தான் வரும். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் விண்கல் மலையே பெஞ்சிருக்கு. 25 டன் வரல எடுத்திருக்காங்க. 120 மாதிரிகளும் கிடைச்சிருக்கு. சிலவற்றை மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நமீபியாவோட கேபிட்டல்ல இந்த ஒரு இதை வச்சிருக்காங்க. இது ஆப்பிரிக்கானாலே நிறைய விலங்குகளை நம்மளால பார்க்க முடியும். அதே போல நமீபியால நிறைய சிறுத்தைகளை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இங்க 3000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாமே சுதந்திரமா இருக்கு. அதே போல இங்க வாழக்கூடிய பழங்குடியினர் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பா அப்படின்ற ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. இவங்க அவங்களுடைய கல்ச்சரை தான் ஃபாலோ பண்றாங்க. இவங்களுடைய பாரம்பரியம் என்னன்னா அவங்களுடைய பாரம்பரிய உடை, அவங்களுடைய பாரம்பரிய உணவு, இது எல்லாம் மட்டுமே அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாரம்பரிய உடை என்னன்னா பெண்கள் இடுப்புக்கு கீழே உடை அணிஞ்சிருப்பாங்க, இடுப்புக்கு மேல எந்த ஒரு உடையும் அணிஞ்சிருக்க மாட்டாங்க. இது அவங்க ரொம்ப தெய்வீகமா நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பாலைவனமும் கடலும் இணைகிற இந்த ஒரு இடம் தான். இந்த ஒரு இடத்துல நிறைய கப்பல்கள் தரை தட்டும்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மாலுமிகள் நிறைய பேர் இறந்து போயிருவாங்கன்னு சொல்றாங்க. இது எதனாலன்னு பார்த்தோம்னா அங்க நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் சொல்றாங்க. 1940 அப்போ இப்படிதான் இறந்து போன மாலுமிகளோட ஒரு கப்பல் வந்து தரை தட்டுந்து. இந்த ஒரு கப்பலானது அன்னையிலேருந்து இன்னை வரலுமே அங்கேயே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஒரு பாலைவனத்தில் இன்னைக்கும் நம்மளால போனோம்னா அந்த ஒரு கப்பலை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்ததான் அவங்க நாட்டு கரன்சி நம்ம இந்திய மதிப்புக்கு எவ்வளவு வரும்னு பார்க்கலாம். 1 லிட்டர் மில்க் ஆனது 84 ரூபா வரும்னு சொல்றாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஆனது 70 ரூபா வரும்னு சொல்றாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் ஆனது 80 ரூபா இருக்குன்னு சொல்றாங்க. 1 கிலோ அரிசி ஆனது 108 ரூபா வரும்னு சொல்றாங்க. ஒரு டாக்ஸியில் 1 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா 54 ரூபா வரும் சார்ஜ் பண்ணணும் சொல்றாங்க. அதுவே அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா 1 ஹவருக்கு 282 ரூபா வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. இதுபோல ஆப்பிரிக்கா கவர்மெண்டால தடுக்க முடியாத விஷயங்கள் சிலது என்னன்னா அங்க நடக்கக்கூடிய கொலைகளும் கொள்ளைகளும் தான். இது எதனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா அங்க நடக்கக்கூடிய வறுமையினால தான். இதனால நிறைய டூரிஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இதே போல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரி பத்தி அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.